ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். மேடை பேச்சாலும் இல்ல, தலைவர் ரொம்ப ஓவர் ஹைப் கொடுத்துட்டாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஒரு கண்டன போராட்டம், இது ஒரு ஆர்ப்பாட்டம். இது எதுக்காகன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பெண்களும் மற்றும் தலித்துகளுக்கான வன்கொடுமை மேல கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம். இந்த ரெண்டு கேட்டகரியும் பெண்களை நான் சேர்த்துதான் சொல்றேன். இந்த சமுதாயத்துல மிகவும் ஒடுக்கப்பட்ட ஒரு பெரிய கேட்டகரி யாருன்னு கேட்டா அது பெண்கள் தான். 50% நம்ம பாப்புலேஷன்ல 50% ஒடுக்கியே இத்தனை வருஷமா வச்சிருக்கோம், உண்மையா இல்லையா? இங்க இருக்க எல்லா பெண்களும் ஒத்துப்பாங்க, ஆண்கள் கொஞ்சம் லேட்டா தான் ஒத்துப்பாங்க, ஆனா அதான் உண்மை. காங்கிரஸ்ல நம்ம வந்து என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையை நம்புற கட்சி. இன்னைக்கு உண்மை என்னன்னா, இந்த சமுதாயத்துல பெண்களை ஒடுக்கிதான் வச்சிருக்கோம். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். எல்லா விதத்திலையும், பேச்சுல, மொழியில, நம்ம நடந்துக்கிற விதத்துல, எல்லா விதத்திலையும் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள ஒரு 3 வன்கொடுமை நடந்து முடிஞ்சிருக்கும். ஒரு வருஷத்துல 34,000 வன்கொடுமைகள் நடக்குது, வன்கொடுமைகள் மொத்தம். மற்ற விஷயத்தை பத்தி நான் சொல்லல. அப்படி இருக்கிற ஒரு சமுதாயத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும். எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும். அந்த முயற்சியை ரொம்ப காலமா நம்ம அரசாங்கங்கள் பண்ணிக்கொண்டுதான் வந்துட்டு இருக்கு. ஆனா கடந்த 10 அந்த வண்டி அப்படியே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிற ஒரு சங்கதி ஆகி போச்சு. இது எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். சரி, வன்கொடுமை நடக்குது, அப்ப நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றது, வன்கொடுமை எதனால நடக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரோட்ல போறும்போது ஒரு பொண்ணு 4 பசங்க ஈவ் டீச்சிங் பண்ணுவாங்க. நம்மளும் அந்த பக்கம் போயிட்டு இருப்போம், பெருசா பார்க்க மாட்டோம், போயிருவோம். இவன் ஈவ் டீச்சிங் பண்ண அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போவான், அதுக்கு அடுத்த இன்னொரு லெவலுக்கு போவான். ஒரு நாள் வன்கொடுமையும் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா திரிவான். வன்கொடுமை பண்ண ஆண்களை எத்தனை குடும்பங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுது, பண்றோம், இன்னைக்கும் பண்றோம். அதனால வீட்டுல வந்து ஆம்பளை பசங்களை ஒழுங்கா வளர்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிஜேபிக்கு நான் அப்புறமா வரேன், அவங்க அவங்க பண்ற விஷயங்களுக்கு நான் அப்புறமா வரேன். முதல்ல நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரெண்டாவது, இன்னைக்கு இந்த வண்டியை திரும்பிச்சுன்னு சொன்ன எப்படி திரும்பிச்சு எல்லாருக்குமே தெரியும். ஹத்ரஸ்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட்ல ராகுல் காந்தி அவர் போய் பிரியங்கா காந்தியோட அதை நேர்ல சந்திச்சு பார்க்க கூட விடல, அதெல்லாம் தெரியும். இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது எனக்கு நிர்பயா இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதுவும் ஒரு தாங்க முடியாத துயரத்தை தந்த ஒரு இன்சிடென்ட். ஆனா நீங்க ரெண்டு இன்சிடென்ட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு அதுலதான் வித்தியாசம். நிர்பயா இன்சிடென்ட் நடந்த போது இந்தியாவே குறித்தேர்ந்தது. நிர்பயா இன்சிடென்ட் நடந்த போது போலீஸ் இமீடியட்டாக ஆக்சன் எடுத்தாங்க, இமீடியட்டாக கேஸ் போட்டாங்க. இந்தியாவே இவங்களை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, 3 பிடிச்சாங்க. அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எல்லாரும் போராடணுமா இல்லையா? ஹத்ரஸ் இன்சிடென்ட் எப்ப நடந்தது? 14 செப்டம்பர் நடந்தது. அந்த பெண்ணை அந்த வலியோட, அந்த ஒரு அவங்க உடம்புல எவ்வளவு காயங்கள் இருந்ததுன்னு அதுக்கப்புறம் நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் அந்த வலியோட கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கடத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. 14 வரைக்கும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. 20 தான் ஃபர்ஸ்ட் டைம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் 26 நல்ல மோசம் ஆகும் போதுதான் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. அது வரைக்கும் கூட மீடியா சேனல்ஸ் யாருமே ரிப்போர்ட் பண்ணல. அது எப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததோ, எப்ப அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதோ அப்பதான் ஒரு ஹைலைட்டே வருது. அதுக்கப்புறம் கூட பெரிய லெவல்ல ஒண்ணும் போராட்டங்கள் இல்ல. என்னைக்கு அந்த பெண் தன் உயிரை துறக்கின்றாரோ, அது 30 நினைக்கிறேன், அன்னைக்கு ராத்திரி, அதாவது நம்ம சமுதாயத்துல சில விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுப்போம். நான் கலெக்டரா இருக்கும்போது கூட எவ்வளவு ஒரு துயர சம்பவம், எவ்வளவு ஒரு கெட்டதான ஒரு பெரிய ஒரு தப்பான விஷயமா கூட இருக்கட்டுமே, ஒருவர் இருந்து விட்டால் அவர் உடம்புக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்க கொடுப்போம். அந்த குடும்பத்துக்கு அந்த அந்த உடலை கொடுத்து, அந்த உடலை ஒரு மரியாதையோட நம்ம
லாஸ்ட் ரெஸ்பெக்ட் சொல்ற வரைக்கும் அங்க அதிகாரிகள் நாங்க இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். இங்க நடந்தது என்ன? ராத்திரியோட ராத்திரியா ஒரு மிருகத்தை கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பண்ணாங்க. இருந்தது எவ்வளவு பெரிய கொடுமைனா, அதை விட அவங்க தந்தை தாய் நேரைய அந்த கடைசி ஒரு ரெஸ்பெக்டையும் கொடுக்க விடாமல் பண்ணது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இது யாராவது ஒரு வேற யாருக்காவது பண்ணுவாங்களே? இதை பண்ணதுக்கு ஒரே காரணம், அந்த பெண் ஒரு தலித். நீங்க இந்த விஷயத்துல ஹத்ரஸ் வந்து சாதாரணமா நம்ம எடுத்துக்கூடாது. அந்த ஒரு பெண், அந்த பெண் ஒரு தலித், இது ரெண்டுமே சேர்ந்து அவங்க தலையில வந்த ஒரு விஷயம். இதனாலதான் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி அவர் அங்க அந்த வீட்டுக்கு போனதும், பிரியங்கா காந்தி அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதும் அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அது ஏதோ ஒரு அரசியலுக்காக பண்ண விஷயமா நான் பார்க்கல. நம்ம என்பயர், நம்ம நாடே வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயமா பார்த்தான். தமிழ்நாட்டில் இந்த டைம்ல பெரியார நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா பெண்களை முதல் முதலாக வீட்டை விட்டு வெளியே வெளியே வாருங்கள், மதிக்காதீர்கள் இந்த சமுதாயத்தை, நீங்கள் படியுங்கள், வான ஊட்டி ஓட்டுங்கள் சொன்னார். அதை கேட்டு நிறைய பேர் வெளியே வந்தோம். இன்னைக்கு நம்ம பெண்களை மதிக்கணும்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதே ட்ராக்ல போயிட்டு இருந்த ஒரு சமுதாயம் இன்னும் முன்ன கூட அப்படிதான் இருக்கணும். என்னுடைய பார்வையில, நான் எனக்கு ஒரு எச்.எஸ். துரைசாமின்னு ஒருத்தர், ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருக்கார் கர்நாடகால. ஒரு நாள் இந்த மாதிரி மேடையில பேசுவார், 100 வயசு அவருக்கு, பேச ஏற வராத நான் பேசுவாரு. அவர் என்ட ஒரு விஷயம் கேட்டாரு, இன்னைக்கு ஏன் எத்தனை பேர் இங்க வந்து நின்றுருக்கீங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டாரு. இந்த வெயில ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்டாரு. இல்ல, ஒரு போராட்டத்துக்கு சார், ஒரு 50 வருஷமா இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க யாராவது வெளியே வந்தீங்களான்னு கேட்டாரு. வெளியே வரலதானே, உன் பிரச்சனைக்கு மட்டும்தான் நீ வெளியே வந்த, ஆனா இன்னொருத்தருக்கு பிரச்சனை நீ வந்ததே கிடையாது இன்னைக்கு, அதனால்தான் நீ எல்லாம் வெயில நிக்கிற அப்படின்னு. அதனால நம்ம இன்னைக்கு கூட்டத்துல எத்தனையோ பேர் இருக்கோம், இல்ல எத்தனை பேர் கேக்குறாங்களோ, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னொருத்தனுக்கு ஒரு பிரச்சனை நம்ம வெளியே வரணும், இன்னொருத்தனுக்கு ஒரு பிரச்சனை நம்ம வெளியே வந்து கேள்வி கேட்கணும், அதை நம்ம கத்துக்கணும். அது 4 பேர் அந்தமா பரவாயில்ல, கேள்வி கேட்போம். தமிழகத்தை இந்த மாதிரி இதுக்கும் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட என் கூட ஒரு 5 பேர் ஒண்ணு போவோம், வருவீங்களா? 5 பேர் போது போவோம். ராகுல் காந்தி அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு, போய் நம்மளால முடிஞ்சது செய்வோம். ஏன்னா நம்ம போகலன்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்காது. காங்கிரஸ்ல இருந்துட்டு அந்த வேலையை தான் நம்ம செய்யணும். இனிமே தமிழகத்துல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காத நம்ம பார்த்துக்கணும். நடந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த இடத்தை இருக்கணும். வேற யார் இருக்காங்களோ இல்லையோ, நமக்கு முன்னாடி வரமோ இல்லையோ, நம்ம தெரியறோமோ இல்லையோ, நம்ம தான் முதல்ல அந்த வீட்டுல இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கான குரல் எழுப்பணும். ரெண்டாவது, இந்த மாற்றம் நம்ம வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்கும், வெளியே இருந்து ஆரம்பிக்காது. நாளைக்கு நீங்க ரோட்ல போகும்போது என் பொண்டாடினு அடிக்கிறான், அடிச்சானா அவனை நீட்டி அங்கே கட்டி போடு, கட்டி போடு. நான் ஒரு கரெக்டா இருக்கும்போது ஒரு குழுமம் இருந்ததுங்க, இங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், ஒரு ஆக்ட் இருக்கு. புருஷன் வந்து பொந்தாட்டி அடிச்சுட்டே இருந்தா பொந்தாட்டி போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸ் கிட்ட, இல்ல ஏன்னா போலீஸ் கிட்ட போக முடியாது, அரசாங்கத்துக்கு கலெக்டரேட் வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு இனிமே அவன் அடிக்கக்கூடாத ஒரு ஆர்டர் கொடுக்க வாங்கிக்கலாம். நான் சொல்லுவேன் அந்த குடும்பத்துக்கிட்ட, எத்தனை கேஸ் ஆச்சு, 100 கேஸ் ஆச்சுங்க, என்ன ஆச்சு, எல்லாரையும் சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். சமாதானம் பண்ணி அனுப்பிச்சுட்டு என்ன அர்த்தம், திருப்பி போய் அடிடாத அர்த்தம். அதனால வீட்டுல இருந்து இதை ஆரம்பிக்கணும். நம்ம குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பெண்களை தப்பாக பேசும்போதோ, இல்ல இது என் உரிமைன்னு நினைக்கும் போதோ, அவன் அங்கேயே கட்டி, அவன் அங்கேயே கட்டிங்க, சரியா போகும். காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்துல பெண்கள் மற்றும் தலித்துகள், தலித் விஷயம் பத்தி பேசணும்னா நமக்கு வந்து இன்னொரு பெரிய கூட்டம் வேணும். அந்த அட்ராசிட்டி சொல்ல முடியாது. இங்க நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா அந்த விஷயம் தான் தெரியும். அதனால இந்த எந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நம்ம மனசார நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லாம் செய்வோம் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு ஆசைப்படுறேன். ஜெய் ஹிந்த். ஸ்ரீ குண்டுராவ் அவர்கள் நிறைவுரையாற்றுவார்கள், அதன் பிறகு ஆர்ப்பாட்டம்.